ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கேக்கை வச்சு நம்ம கொய்யாப்பழம் வச்சு நம்ம டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு மட்டும் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்துலேருந்து எடுத்துகிட்டு அதில் இருக்க சீடு அப்புறம் வந்து ஜூஸ் போட்டு அதிலேயே வந்து ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேக் ஆட் பண்ணி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எங்கள் அண்ணா ஹனி ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு வந்தோம். சக்கரைக்கு பதிலாக இது சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை உள்ளே போட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் சரி ஓகே கேக் மட்டும் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக பண்ணோம். பார்க்குறது க்ரீமியாக செம சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதிலே ஊற்றி சாப்பிட்றலாம். நம்ம நார்மல் டம்ளர் ஊற்றி சாப்பிட்டா விட இதோட சாப்பிட சூப்பராக இருக்குமே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்க்குறது செம சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களாம் ட்ரை பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, பார்க்குறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லணும். டேஸ்ட் சொல்கிறது மட்டும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, செம சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கொய்யாப்பழத்தில் சாப்பிட்றது நல்லா ஒரு கப்பு மாதிரி ஒரு மாடலாக செம சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.